ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. பல வருஷங்களுக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் அரிசி தட்டுப்பாடு நிலவி இருந்தது. அதனால் மாவட்ட எல்லையில் சுங்கச்சாவடி அமைச்சு அரிசி கடத்தலை தடுக்கிறதுக்கு அரசு முயற்சி பண்ணித்து. எல்லையை தாண்டி வேறு மாவட்டத்துக்கு போகிறவாளோட உடைமைகளை பரிசோதனை பண்ணினதுக்கு அப்புறம்தான் சுங்கத்துறை பணியாளர்கள் போகிறதுக்கு அனுமதி கொடுத்தா. அந்த சமயத்தில் காஞ்சிபுரத்துலேருந்து கலவைக்கு யாத்திரையாக போனார் பெரியவா. காஞ்சிபுரம்லேருந்து வேலூர் போகணும்னா மாவட்ட எல்லையை கடந்து தான் போகணும். அங்கே ஒரு சுங்கச்சாவடி இருந்தது. வழக்கம் போல் பெரியவாளுக்கு முன்னாடி போகிற ரிக்ஷாவில் பெரியவாளோட ஒரு குடம், விபூதி, ஒரு சின்ன மூட்டையில் நெல் பொறி இதெல்லாம் இருந்தது. சுங்கச்சாவடி அதிகாரிகள் முன்னாடி பெரியவா ரிக்ஷாவை நிறுத்த சொன்னார். சாமான்களை நன்னா பரிசோதிச்சுக்கோ, பொறி எடுத்துட்டு போகலாமா கூடாதான்னு எனக்கு தெரியல. அரிசி மாதிரி இதுவும் நெல் சம்மந்தப்பட்டது தான். பொறி கொண்டு போகக்கூடாதுன்னா மூட்டையை இங்கேயே போட்டுடுறேன். கவர்மெண்ட் சட்டத்துக்கு நானும் உட்பட்டவன் தான், எனக்குன்னு விதிவிலக்கெல்லாம் கிடையாது அப்படின்னு பெரியவா சொன்னார். சுங்கச்சாவடி அலுவலர்கள் அப்படியே பிரமிச்சு போய் நின்னா. குழந்தைய மாதிரி என்ன எளிமை, என்ன சட்ட பரிபாலனம்! சுவாமி, மூட்டை கணக்கில் அரிசியை கடத்திட்டு போகிறா, அதை தடுக்கிறதுக்காக தான் சுங்கச்சாவடி. பொறி எடுத்துட்டு போகிறதுக்கெல்லாம் தடை இல்லை, பெரியவா ரிக்ஷாவுக்கு சோதனையே கிடையாது அப்படின்னு வினயமாக சொன்னார்கள் சுங்கத்துறை அலுவலர்கள். அதுக்கப்புறம்தான் பெரியவா யாத்திரையை தொடர்ந்தார். ஸ்ரீ மகாபெரியவா திருவடிகளே சரணம். இன்னொரு சம்பவம், ஒரு சமயம் சபரிமலை பக்தர்கள் ரெண்டு பேருந்துகளில் மகாபெரியவாளை தரிசனம் பண்ண வந்திருந்தா. அவகிட்ட, இதுவரைக்கும் எந்தெந்த ஸ்தலங்களுக்கு போனேள், இனிமேல் எந்தெந்த ஸ்தலங்களுக்கு போக போகிறேன்னு பெரியவா கேட்டார். அவள் தரிசனம் பண்ணின ஊரையெல்லாம் சொல்லிட்டு கேரளாவில் வைக்கம், குருவாயூர், சோட்டாணிக்கரையெல்லாம் போகிறதா சொன்னான். போகிற வழியில் திருச்சி மாத்ருபூதேஸ்வரர், திருவானைக்கோவில் அகிலாண்டேஸ்வரி, ஸ்ரீரங்கம் ரங்கநாதர், மதுரை மீனாட்சி, திருப்பரங்குன்றம் முருகன், திருநெல்வேலி நெல்லையப்பர், குற்றாலநாதரையெல்லாம் தரிசனம் பண்ணிட்டு போங்கோன்னு பெரியவா சொன்னார். ஆனால் அன்பர்கள் சிலர் இப்படி போகிறதுக்கு ஒத்துக்கலை. ஒரு பேருந்தில் இருந்தவா எப்படி பிளான் பண்ணியிருந்தாலோ அப்படியே போனா. இன்னொரு பேருந்து பெரியவா சொன்ன மாதிரி போனா. 10 நாட்களுக்கு அப்புறம் செய்தி வருது, பெரியவா சொன்ன வழியில் போன பேருந்து சௌகரியமாக ஊருக்கு திரும்பி வந்து தான். இன்னொரு பேருந்து விபத்துக்குள்ளாகி பலர் காயமடைந்து சிலர் சிவலோக பிராப்தி கூட அடைஞ்சிட்டா. சபரிமலைக்கே போகலை. சபரிமலைக்கு போகாமையே அந்த பேருந்து திரும்பி வந்து தான். பெரியவா சில மாற்றங்கள் செய்கிறாருன்னா அதுக்கு ஏதோ ஒரு காரணம் இருக்கும்னு புரிஞ்சுண்டு அதை கடைப்பிடிச்சா நாம் உருப்பிடுவோம். எப்படி போனால் நமக்கு கஷ்டம் வரும்னு தெரிஞ்சுட்டு அதுக்கான தீர்வு அழகாக சொல்கிறார். நாம் தான் அதை கடைப்பிடிக்கணும். ஸ்ரீ மகாபெரியவா திருவடிகளே சரணம். ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. காஞ்சி சங்கர, காமகோட்டி சங்கரை.